அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லைலான் பாஸ் வண்டியில் எனக்கு தெரிஞ்சதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களில் அதிக தலைவலி கொடுத்ததுமான இந்த பம்பர் மற்றும் அவுட்டர் ஹேண்டில் பிரச்சனை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் அசோக் லைலான் பாஸ் வண்டி கேபினில் பார்த்த இரண்டு குறைபாடுகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட்டு பம்பர். அந்த பம்பர்லேருந்து வர சவுண்டு ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். எல்லோரும் இந்த பம்பர்லேருந்து வர சத்தத்தை நல்லா கேட்டிருப்பீங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐபிங்கிற பக்கம் பார்த்திங்கன்னா பம்பர் எப்படி கிராக் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். இந்த பம்பர் எதனால் இப்படி கட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட உதிரி பாகங்களோட தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறனால தான். அடிக்கொடுக்க எல்லா வண்டியில் கட் ஆயிடுது. இது ஒரு 2 வருஷம் பழமையான வண்டி தான். சரி, எல்லோரும் சொல்லுவாங்க புது வண்டியில் தான் இந்த மாதிரி கட் ஆகுது, பழைய வண்டியிலலாம் எது கட்டாலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வருஷம் பழைய வண்டி. ஆனால் இந்த பழைய வண்டியிலுமே அந்த பம்பர் கட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. வெளியிலிருந்து கேட்குறவங்களுக்கு இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக தெரியும். ஆனால் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ எரிச்சல் தரும்னு அது ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புது வண்டி எடுத்து என்னதான் தங்கம் தங்கமாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி வர ப்ராப்ளம் வந்து ரொம்ப மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உதிரி பாகங்களோட தரத்தை உயர்த்துற வரைக்கும் வண்டியில் வர இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு யார் எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த வண்டியில் அதிகமாக பார்த்த இன்னொரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஹேண்டில் பிரச்சனை. அதை பற்றி இதில் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி தான். இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கொறுக்கா டோர் ஓப்பன் பண்ணுற அவுட்டர் ஹேண்டில் அடிக்கொறுக்கா உடஞ்சி உடஞ்சி போகும். இந்த வண்டியில் மட்டும் இல்லை, இது மாதிரி இருக்கிற எல்லா வண்டியிலையுமே உடஞ்சி போகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் ஹேண்டில் எப்படி உடஞ்சிருக்குன்னு. பெரும்பாலும் அதிகமாக இந்த அவுட்டர் ஹேண்டில் உடையிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஓட்டுற ஓட்டுநர்களுக்கு இதை சரியாக வந்து உபயோகப்படுத்த தெரியல, அதாவது யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனால் உடையுதுன்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒர்க் ஷாப்பில் உடஞ்சி போய் வந்தால் உடஞ்சி போய் இருக்கிறத கழட்டி தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக புதுசாக வாங்கி மாட்டி விட்டுருவோம். இது எதனால் உடையுதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இடையில் ஒரு வண்டி அடிபட்டு நின்றுட்டு இருந்தது, அது என்ன கம்பெனி வண்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.